பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நல்ல வாசனை வருதுல்ல செவந்தி, நீங்க மூங்கில் குழால புட்டு சுடுற மாதிரி பிரியாணி செய்யறத பார்த்தா உங்க பிரியாணி தான் நல்லா இருக்கும்னு தெரியுது. வாசனை தூக்குது. அப்படியாக்கா, செஞ்சு முடிச்ச உடனே எல்லாருக்கும் குடுக்கறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாங்க மட்டும் இல்ல செவந்தி, எல்லா டேபிள்ல இருக்கிறவங்களும் உங்களையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. உங்க இடத்துல இருந்து வர வாசனை தான் எல்லா இடத்துலயும் அடிக்குது. எனக்கு என்னமோ முதல் பரிசு உங்களுக்கு தான் கிடைக்கும் தோணுது. நீங்களும் தான் இதை பிரியாணி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் தான் வாசம் தூக்குது. எங்களுக்கும் தான் பயமா இருக்கு. நீங்க என்னடா எங்களை பார்த்து பயப்படுறீங்க? மத்த டேபிள்ல இருக்கிறவங்களே அவங்களுக்கு தான் பரிசுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா சிந்து, நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஓவர் பில்டப்பா இருக்கு. பில்டப்லாம் இல்ல, ஸ்மெல் பார்த்தல உண்மையாவே நல்லா இருக்கு. எனக்கே சாப்பிடணும் போல இருக்கு. ஸ்மெல் நல்லா இருந்தா போதுமா? டேஸ்ட் நல்லா இருக்க வேணாமா? சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கா இல்லையாங்கறதான் போட்டி. ஸ்மெல்ல பார்த்தெல்லாம் போட்டி கிடையாது. நம்மளோட பிரியாணி சூப்பரா வரும் பாரு. நீ வேணா பாரு, ஃபர்ஸ்ட் பிரைஸ் நமக்கு தான் கிடைக்கும். பிரைஸ் நமக்கு தான் கிடைக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா கிடைக்குமானு தான் தெரியல. நீ பயந்துக்காம கேஷுவலா பண்ணு, கன்ஃபார்மா பிரைஸ் நமக்கு தான். டேஸ்டாவும் பெஸ்டாவும் பண்ணிருக்கோம், நீ கவலையே படாத. சூப்பரா இருக்குடி. இன்னும் கொஞ்ச நேரம் தம் கட்டுவோம். பொறுமை எடுத்து மூடு. போன் பேசிட்டு வர. பாட்டி சீக்கிரம் வந்துரும். வெந்துருண்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வெந்துரும். ஹலோ. ஹலோ சிந்து மேடமா? ஆமா, நீங்க? மேடம், நாங்க மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். உங்க அம்மாவை அட்மிட் பண்ணிருந்தீங்கல்ல, ஆபரேஷனுக்கு பணம் கட்டிட்டீங்களா? சிஸ்டர், இல்ல, இன்னும் கட்டல. இனிமே தான் கட்டணும். கொஞ்சம் சீக்கிரமா கட்டிடுங்க மேடம். பேஷண்ட் ஏற்கனவே வீக்கா இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஃபிக்ஸ் வேற வந்துருச்சு. ஐயோ, ஃபிக்ஸ் வந்துருச்சா? ஆமா மேடம், பட் டாக்டர்ஸ் எல்லாம் கூடவே இருந்ததனால பார்த்து மேனேஜ் பண்ணிட்டாங்க. அடுத்து ஃபிக்ஸ் வர்றதுக்குள்ள ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். சீக்கிரமா பணம் கட்டிடுங்க மேடம். சரிங்க, நான் பணத்தை ரெடி பண்ணிடுறேன். ரெடி ஆனதும் கொண்டு வந்து கொடுத்துடுறேன். கண்டிப்பா ஈவினிங் வந்து பணத்தை கட்டிடுறேன் சிஸ்டர். சீக்கிரமா பாருங்க. கட்டிடுறேன் சிஸ்டர், கண்டிப்பா கட்டிடுறேன். சரிங்க மேடம். என்னாச்சு சிந்து, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணாங்க, ஆபரேஷனுக்கு பணம் கட்ட சொன்னாங்க. அம்மாவுக்கு வேற நடுவுல ஒரு தடவை ஃபிக்ஸ் வந்துருச்சான். இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்றாங்க, ஆனா சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணணுமா, பணம் கட்ட சொல்றாங்க. கண்டிப்பா பிரைஸ் நமக்கு தாண்டி கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு அம்மாக்கு கட்டிடலாம். நீ ஒண்ணு கவலைப்படாத. மேடம் சொல்லுமா, இங்க பக்கத்துல ஏதாவது கோவில் இருக்கா? பில்டிங் வாசல்ல பிள்ளையார் கோயில் இருக்கு, அங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. தேங்க்யூ மேடம். பவி, ஒரு ரெண்டு நிமிஷம் பாத்துக்கிறியா? இது வேகறதுக்குள்ள நான் வந்துடுறேன். அம்மாவுக்காக வேண்டிக்கணும் போல இருக்கு. மனசெல்லாம் படப்படன்னு அடைச்சுக்குது. போயிட்டு உடனே வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. பாட்டி, இது கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் பாத்துக்கோங்களேன், இது வந்துடுறேன். நீ எங்கடி போற? பிரியாணி சமைச்சு முடிக்கிற நேரத்துல நீ எங்க கிளம்பிட்ட? பாட்டி,
கடைசியா ஒரு தடவை சாமி கிட்ட வேண்டிட்டு வந்துடுறேனே. எப்படியாவது நமக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு வந்துடுறேன். செவந்தி, சீக்கிரம் போயிட்டு வந்துடு, டைம் ஆயிடுச்சு. சரிங்க அண்ணி, வாசல்ல தான் கோவில் இருக்கான், நான் போயிட்டு வந்துடுறேன். செவந்தி, கண்டிப்பா நமக்கு தான் பரிசு கிடைக்கணும்னு கொஞ்சம் சாமி கிட்ட வேண்டிட்டு வந்துரு. சரிங்க அண்ணி, வரேன், வந்துடுறேன் பாட்டி. போயிட்டு வா. ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணும், அதுக்கு நீ தான் கூட இருந்து உதவி பண்ணணும். எப்படியாவது இந்த காம்படிஷன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி கொடுத்துரு. அந்த காசை வச்சு நான் என் அம்மாவோட ஆபரேஷனை நல்லபடியா பண்ணணும். மத்த எல்லாரையும் விடவும் நல்லா சமைக்கிற புத்தி எனக்கு கூட. அதை வச்சு நல்லா சமைச்சு கண்டிப்பா முத பிரைஸ் நான் வாங்கணும். அந்த பிரைஸ் எனக்கு தான் வரணும் புள்ளையாரப்பா. பிளீஸ் புள்ளையாரப்பா, என் அம்மாவை உயிரோடு இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறப்பா. என் வேண்டதுல பழிக்க வச்சிரு. அந்த பொண்ணு வேண்டினதை கேட்டல, அவளுக்கே இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி கொடுத்துரு. நாங்கள் இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறது எங்கள் கம்பெனியோட பேரு நல்லா எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக மட்டும்தான். ஆனால் அந்த பொண்ணு அப்படி இல்லை, அவள் ஜெயிச்சா ஒரு உசுரை காப்பாற்றலாம். அதனால அவள் பண்ணுற பிரியாணி இன்னைக்கு சூப்பராக இருக்குன்னு அவளுக்கே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வர மாதிரி பண்ணிவிடு. இந்த உதவியை பண்ண பிள்ளையாருப்பா. அந்த பிரைஸ் மணியில் கிடைக்கிற பணத்தை வச்சு அவன் நல்லபடியா அவங்க அம்மாவுக்கு ஆபரேஷனை முடிக்கணும். அவங்க அம்மா திரும்பவும் பழையபடி அவ கூட சந்தோஷமா இருக்கணும். கெஞ்சி கேக்குற பிள்ளையாருப்பா, சிந்துவுக்கு உதவி பண்ணு. பாத்து 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 ஆயிடுச்சா பாட்டி? அணி ரெடி ஆயிடுச்சு.